அமைச்சர் பதவி எதிர்பார்க்கல, ஒருவேளை தலைமை கொடுக்கும் பட்சத்துல எடுத்து செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களா? அதை பத்தி யோசிக்கவே இல்லை. தலைவர் தான் அதை முடிவு எடுப்பாங்க. நான் எந்த ஒரு அமைச்சர் பொறுப்பு அதை எண்ணியில நான் என்னுடைய பணியை செய்யல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணியை என்னால் முடிந்த அளவில் என்ன செய்யறேன். நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பதில் சொல்ல முடியாது. கொடுக்கும் பட்சத்துல பேசலாம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்றங்கள் கொடுத்தாங்களோ அதை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. 10 நாட்களாக நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் பிரச்சாரம் மேற்கொண்டேன். ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. தலைவர் அவர்கள் இந்த 9 மாதத்தில் இந்த கொரோனா இந்த இதை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை அதெல்லாம் நிறைவேற்றினதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தமிழக மக்கள் சரியான ஒரு அங்கீகாரத்தை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கொடுப்பாங்க. நான் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை நல்லா இருக்குங்க. இப்போ பொதுமக்கள் நல்லா வந்து வரவேற்கிறாங்க. பொதுமக்களோட ரியாக்ஷன் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு எழுந்தோம். இந்த முறை அந்த கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புறேன். வேலுமணி வேற எதுவும் வந்து ப்ரூஃபோட எதுவும் சொல்லலை. பத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு தான். அவங்க தோல்வி பயத்தில் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏத்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா. உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான் புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.